நம்முடைய ஜெயரஞ்சன் ஐயா அவர்கள். அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள். நான் என்ன பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், அது என்னெல்லாம் இருக்கணும்னு அவங்க எல்லாம் எனக்கு ஏற்கனவே வந்து ஒரு சட்டகம் வீச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன அதனால நம்ம எவ்வளோ தூரம் அதுக்குள்ளே ஃபிட் ஆகிறோம்னு பார்ப்போம். புத்தகம் வந்து எனக்கு திரு தமிழ் மகன் அவரை எப்படி அறிமுகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அப்போது நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு 5 வருஷம் தான் கல்லூரியில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம்லாம் வந்து நான் அந்த செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் சுற்றுலா. நான் ஒருத்தமே நிறையா வேலை இருக்கும், அப்புறம் நிறைய நேரம் வேலை இருக்காது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் வந்தது, என்னென்னா தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் படிக்கிறது அப்படின்ட்டு. அப்போது என்ன செய்யறதுனாக்கா, ஒரே சமயத்தில் போய் ஒரு 10-20 புத்தகம் வந்தது, பயன்படுத்தி வச்சுட்டு உட்காமல் படிச்சுட்டே இருந்தேன். வேறு என்ன செய்யறது, காலையில் எழுந்து ஒரு வாக் போயிட்டு வந்துட்டோம்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து படிச்சுட்டே இருக்கிறது, அப்புறம் சாப்பிட்றது, கொஞ்சம் தூங்குறது, மறுபடியும் படிக்கிறது, இப்படியாக போயிட்டே இருந்தது. அப்படி போகும்போது இந்த புத்தக கடைக்காரங்களாம் என்னை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், வந்தாங்க 20 இறகு வாங்குறான், போனால் இறகு வாங்குறான். அதனால் வந்தால் அவங்களும் என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, இதெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க, அதெல்லாம் வந்துருக்கீங்க, இதை பார்த்துருக்கீங்க, அதை பார்த்துக்கலாம், போனால் உடனே காட்டுவாங்க. அந்த மாதிரி காட்டும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வந்து வெட்டுப்புலின்னு ஒரு நாவலை கொடுத்து, இது என்ன தமிழ் மகன் பேர் கொடுத்து, இதை வாங்கி பாருங்க, இது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா எழுதுகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. தென் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு புத்தக கிடைக்காரு அவ்வளோ ஏதாவது சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே நம்ம வந்து சொன்னோன்னு கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்போம். படிக்க ஆரம்பிச்சு ஒரு 3 பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சிடும், அந்த புத்தகத்தை படிக்க போகிறோமா படிக்க போகிறது இல்லையான்ட்டு. இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சாக்கா அது பார்த்து திரு ஒரு 1 நாள்ல 1.5 நாள்லேயே படித்து முடிச்சிட்டேன் ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு. படித்து முடிச்சுட்டு அப்போ வந்து நம்ம சன் டிவியில் அப்போ வந்து ராஜா தான் அப்போ எடிட்டர். அப்போ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ அடிக்கடி மீட் பண்ணுவோம், அவர் சாயந்தரத்தில் மீட் பண்ணுவோம்னு வச்சுக்கலாம். மீட் பண்ணும்போது என்ன புத்தகம் படித்தோங்கிறத அவர்கிட்ட சொல்லுவேன், நான் இன்னைக்கு இதை படித்தேன் அதை படித்தேன் அப்படின்னு சொல்லும் அவர்கிட்ட சொன்னேன், தமிழ் மகன் ஒருத்தர் இருக்காரியா வெட்டு பிடிக்க முடியிருக்கார், ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காரு அப்படின்னு. அப்படியா என்ன, அது அவர் உடனே என்ன செய்வார், அவர் யார் ஆள் கண்டுபிடிச்சதில்ல பெரிய கிங், அவர் என்ன அடித்து பிடிச்சி கண்டுபிடிச்சாரு, கண்டுபிடிச்சிட்டார் ரஞ்சன் அப்படின்னாரு. என்ன எங்கே ஏற்பட்டார் அவர் அப்படின்னு அவர் சொன்னார், பத்திரிகையாளர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த கதையை அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பல சந்தர்ப்பங்கள் அப்புறம் அவரோட சந்தித்து அளவலாக வருது அப்படிங்கிற ஒரு அறிமுகம் எல்லாம் ஏற்பட்டது. அப்போ அந்த நாவல் தான் எனக்கு அத தமிழ் மகன் வழிய ஒரு அறிமுகம். அதற்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, எனக்கு வந்து இந்த சின்ன பிள்ளையில் இந்த 16-17 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இந்த தமிழில் இருந்த ஒரு ஆர்வத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னா, சுஜாதா நிறைய படிக்கிறது. சுஜாதா படிக்கிறது காலேஜில் அப்போலாம் ஃபேஷன். ஃபேஷனுக்கு போனீங்கன்னு வச்சுக்கலாம், சுஜாதா படிச்சிருக்கீங்கன்னா அதை பற்றி பேசினா வந்து அங்கே கொஞ்சம் எலைட் மாதிரி அப்போலாம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இது அந்த சுஜாதாவை தாண்டத்துக்கப்புறம் தான் டி ஜானகிராமன் மோகமுள்ள அதோட அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக போகும்ல. அப்போ அந்த சுஜாதா படித்த காலத்தில் அப்போ வந்து நைலான் கயிறு அந்த நவல் இதுன்னு படிச்சுட்டு அந்த காலேஜ் பசங்களோட பீட்டர் ரோட்டில் சொல்லிருந்துக்கும் போது அதை அதுக்கப்புறம் விட்டாச்சது. அது எப்படின்னா ஒரு பேஸ் தானே லைஃப்பில் அப்படி எப்படி அது கடந்து போயிட்டே இருப்போம்ல. அது போகும்போது அதுக்கப்புறம் வந்து இவர் வெட்டுப்புலி வந்து அவ்வளோ இம்ப்ரெஸ்ஸாக இருந்ததுக்கு பிறகு இவர் சயின்ஸை பற்றி ஒரு இதெல்லாம் எழுத ஆரம்பிச்ச போது எனக்கு கொஞ்சம் கடுப்பு வரும் வேலை. அதுக்கு நான் சொன்னேன், இது என்னங்க இது எழுதிட்டீங்க, பாயிலே படிக்கிறது விட்டுறேன். அதுக்கப்புறம் இப்போ கூட சொன்னேன், அப்போ என்னங்க இப்போ போய் இப்போ என்ன பண்ணார் அந்த புக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் இந்த வெளியீட்டு விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கறதுக்கு அலுவலகத்துக்கு வந்தார். அதுவும் நான் சொன்னேன், எனக்கு அது படிக்கிறதுக்கு நேரம் இல்லாதவங்க இப்போ பழைய மாதிரிலாம் எனக்கு காலையில் அலுவலகம் போகிறேன். அதுக்கப்புறம் ஒரே கூட்டம் மேலே கூட்டம் கூட்டம் மேலே கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அரசு பணி வந்து அவ்வளோ டைட்டாக போகுது. அது மாதிரி போகும்போது படிப்பு வந்து சுத்தமாக வந்து போயிருக்கோம், ஒன்றுமே கிடையாது, படிப்பே கிடையாது. இதுதான் இப்போ பேச்சு தான், பேச்சு நடத்தினா வர அலுவலர்களை விரட்டுறது மட்டும்தான் வேலை, வேறு ஒன்றும் வரல. அது நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ரேங்க் வந்து ரொம்ப ஹை ரேங்க் கொடுத்துருக்குறதுனால என்ன செய்யலாம்னா எல்லாரையும் விரட்டலாம். அதனால வந்து எல்லாரையும் விரட்டிக்கிட்டு அப்படியே கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் என்னென்னா வீக்கெண்டெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு திராவிட பயிற்சி பார்க்குறேன்னு சொல்லி பல ஊருக்கு போகணும். இப்போ கூட அங்கே தான் போயிட்டு இப்போ நேராக ஏர்போர்ட்லேருந்து வராங்க. அதனால படிப்புங்கிறது ரொம்ப சுத்தமாக போயிடுச்சு. அப்போ அவர் என்ன சொன்னார், எந்த அந்த புக்கை கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன வச்சு கேட்டார். இல்லைங்க என்ன அப்படின்னு அவர் சொன்னார், நீ எல்லா கதையும் படிக்க முடியாது உங்களால், இப்போ டைம் இருக்காது, அட்லீஸ்ட் ஒரு 10 கதை படிச்சிருங்க அப்படின்னு. சரி 10 கதை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, முன்பதுலேருந்து படிக்குமா பின்பதுலேருந்து படிக்குமா அப்படின்னு கடைசியிலேருந்து ஆரம்பம் பண்ணுறதா, கடைசி கதை எடுத்து படிச்சுக்கோங்க, இது என்ன படிக்கணுமா வேணாமான் ஒரு முடிவு. ஏன்னாக்கா கடைசி கதை எப்படி இருக்குன்னா மறுபடியும் சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது கடைசி கதையாக கடைசி கதை மொதல் கதையாக அமில தேவதைகள்னு ஒரு பாரு. அது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் சம்மந்தமான ஒரு ரிசர்ச், மெடிக்கல்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபியூச்சர் நடக்கிற மாதிரி ஒன்று எழுதுறாரு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து எப்பயுமே சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு எத்திக்கல் கோட்ஸ். ஏன்னா மனித சமுதாயத்தை பற்றி, நம்ம மனித சமுதாயத்தினுடைய தோற்றத்தையும் வளர்ச்சியும் பற்றி
நீங்கள் அதில் இன்டர்ஃபேர் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எத்திக்கல் கோடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியாது. இல்லை நீங்கள் ஒரு மேன்ஸை உருவாக்கக்கூடாது இல்லை. அதனால் என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே கோட் இருக்கு. என்னென்ன கோடு எதுலலாம் நீங்கள் எது வரைக்கும் போகலாம் எது வரைக்கும் பண்ணக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் என்ன அப்படின்னு இந்த டிரான்ஸ்பிளான்ட்டை வந்து செலவு தான் பண்ணலாம், எல்லா டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ண முடியாது. இந்த பண்ணுறது வந்து பேன் பண்ணிட்டு இருக்காங்க. அடையாளமே தெரியாமல் ஒரு மனுஷன் நீங்கள் உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, மனுஷன் ஒருத்தர் தோண்டி வளர்றான்னா அவனுக்கு அடையாளங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அரசு மூணு நடக்கணும்னு சொன்னால் ஒரு நோக்கி அடையாளம் அரசுக்கு வேணும். பட் அவனை தாண்டி அரசு தாண்டி ஒரு அடையாளத்தோடு ஒருத்தர் இருந்தான்னு வச்சுங்களேன், அரசு எல்லாருக்கும் பெரிய த்ரெட். அது ஒரு பக்கம், இந்த பக்கம் அவங்க என்ன நடக்கும்னு தெரியாது நமக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிறது. அதனால என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எத்திக்கல் கோடுக்குள்ளே தான் எல்லாருமே வேலை செய்யணும். எத்திக்கல் கோடு வெளியில் வேலை செய்வோம் என்று சொன்னால் அந்த கம்யூனிட்டிலேருந்து வேலை சிக்கல். அதனால் நீங்கள் பழைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சவுத் கொரியாவில் ஒரு பயாலஜிஸ்ட் இருக்கார் அப்படின்னு சொன்னாக்கா அவர் வேறு ஏதாவது ட்ரைவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கம்யூனிட்டி சயின்டிஃபிக் கம்யூனிட்டிலேருந்து இயல்பு சிக்கல். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் எழுதுறது எவனும் போட மாட்டான், எந்த கான்ஃபரன்ஸும் போக முடியாது, அந்த மாதிரி தனியாக தெரிய வேண்டியதுதான். அவங்களுக்குலாம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ரோக்குன்னு பேர். அந்த மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறாங்க. இது சயின்டிஃபிக் ரோக் ரோக் சயின்டிஸ்ட். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எந்த எத்திக்ஸும் இல்லாமல் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மனிதர்களுடைய காப்பாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு இந்த எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய 15-16 பேருனுடைய உட சொல்கிறான் கொண்டு அந்த உடல்களை வச்சு அந்த ஆராய்ச்சி வர்றான். அதை வந்து அந்த இப்போ நம்ம காவல்துறை அதிகாரி மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு கெட்டிக்கார அதிகாரி வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து ஒரே அந்த சயின்ஸ் அதுதான் சொல்கிறது அந்த கதை வழியாக. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கதையினுடைய ஒரு இது வந்து அது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ரோதா ஒரு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்த கதைக்கு அடுத்த அந்த மாவட்டம் சங்கராச்சாரியர்னு இருக்காரு. இந்த சங்கராச்சாரியர் கதையை பார்த்தீங்கன்னா இவரேந்திர அந்த சங்கராச்சாரியர் பக்கம்லாம் போகிறாரு. ஏற்கனவே ரொம்ப டேஞ்சராக போயிட்டு இருக்கு இவரு, இங்கே சங்கராச்சாரியை பற்றிலாம் எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே படிக்க ஆரம்பித்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எப்படி அப்படின்னு இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்குள்ளே காஸ்ட்டுங்கிறது தான் என்ன ரிலிஜன்ங்கிறது, ரிலிஜனில் காஸ்ட் தான் ரிலிஜன் எப்படி வந்து ஒரு சயின்ஸை தாண்டி அதை எப்படி வேலை செய்யுதுங்கிறது இருக்குல்ல. அதை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்ம நம்ம ஃபிசிக்ஸ் நம்ம ஃபிசிக்ஸாக இருக்கோம் அல்லது நம்ம இங்கே இருக்காங்கல்ல ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அவங்களா இருக்கட்டும், உண்மையில் அவங்களுக்கு தெரியுமா இஸ்ரோவில் வந்து நாளைக்கு ராக்கெட் ஏவ போகிறோன்னா திருப்பதி போவாங்க இல்லையா? என்ன பெரிய சயின்ஸ் ஸ்பேஸ் சயின்ஸ் கட்டில் திருப்பியில் பெருமாளை பார்த்தா தான் ராக்கெட்டே போகுங்கிற லெவல் கழிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருக்காங்க. ஒரு நாள் வந்து என்ன வருதுன்னா ஒரு இவங்க வந்து என்னன்னா காஸ்மிக் ரேஸ்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இமேஜ் வருது. அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா சங்கராச்சாரிய இமேஜ், பழைய சங்கராச்சாரியர் தன் வயசானவர் மகாமகா பெரியவா அந்த இமேஜ் வருது. வந்தோன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அவர் கடவுள்னால தான் வராதுன்ட்டான், உடனே டப்புன்னு அடுத்த பாயிண்ட் சயின்ஸ் எல்லாரும் சயின்டிஸ்ட் ஒரு அம்மா இல்லை அது வேறு தான் மிஷின் இருக்குங்க தத்துவ கொடுங்கன்னா அது தத்துவம் பண்ணிக்கிறாங்க. அப்போ சயின்ஸ் முக்கியமா தெய்வம் முக்கியமா அது இந்த காஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கேள்வி. அது அந்த கதை எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்துக்கும் மன பதில் இருக்கு. கடைசியில் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஏங்கிறத ஒரு கதையில் சொல்லி முடிக்கிறேன் எப்படி அது நிகழ்வு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இப்போ ஒரு இந்த புதுசாக டெலஸ்கோப் வச்சுருக்காங்கல்ல, எத்தனை கோடி வருஷம் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது அப்படிங்கிறது, அந்த சன் லைட் ட்ராவல் பண்ணுறதுனால பார்க்க முடியுதுங்கிற மாதிரி அவருடைய சின்ன ஒரு ஸ்பேன் எடுத்து அதில் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அப்பொழுது நடந்தது இப்போ தான் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காருன்னா ஏதோ ஒரு கிரகத்துலேயும் அந்த லைட் அவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகி வருது, அவன் எதோ திரும்ப அங்கே நமக்கு பீம் பண்ணுறான் சிக்னல் அனுப்புறதுக்கு அப்படின்ட்டு அதில் இருக்கக்கூடிய நீதி இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் அதில் நிறைய இருக்கு. தொடர்ந்து இது போல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் பல கதைகள் அதில் வந்து நான் வந்து இதில் நிறையா படித்து பார்த்தேன். அதுக்கு முன்னாடி இருக்க கதைகளை படித்து பார்ப்போம் படித்து பார்த்தேன். அதில் ஒரு நியாயச்சங்கலின்னு ஒரு கதை. இந்த நியாயச்சங்கிலி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பெரிய ஹோட்டல் ஓனர் இருக்கான். எல்லா ஹோட்டல்லையும் எல்லா ஹோட்டல்லையும் நிர்வாகத்தில் இருக்கு ஓனர் தாங்கில் நிர்வாகம் அப்போ நிர்வாகத்தில் திருடுவான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் ஓனர் இருக்காரு. அது தங்கெல்லாம் திருடுறது நீங்கள் எப்படி தவிர்க்கிறீங்கன்னா அவர் திருடுறதெல்லாம் சாதாரணமாக நடத்துங்க. எனக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் போட்ட முதலுக்கு எனக்கு 24% வரணும் ரைட்டா. அதுக்கு மேலே அதை பார்த்துட்டு விட்டுருங்க அப்படின்னா தாத்தா நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறது நல்லா இருக்கு ட்ரிங்க்ஸ்லாம் ஒரு தான் கொடுக்குறான் அதை கொடுக்குறான் அது தோட விட்டுருங்க அவன் பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் நமக்கு வேண்டி நம்ம போட்ட பணம் பத்திரமா வரணும். நான் மைக்ரோ மேனேஜ் பண்ண போனேன்னாக்கா என்ன ஆகுதுன்னா திறமையான ஒரு பாதை இல்லையா. அது என்ன எப்படி இருக்குன்னு இப்போ 4 நாளைக்கு முடிவு ஒரு பேட்டி கொடுக்கும்போது அப்படின்னா ஒரு நிருபர்கிட்ட கேட்டார், சார் அரிசியெல்லாம் கடத்துறாங்களே திருடுறாங்களே அப்படின்னு. நான் என்ன கடத்துறேன் திருடுறதெல்லாம் பார்த்து காரணம் பார்த்துக்கிட்டு அரிசி போடுறது நிறுத்த முடியுமாயா? அதுதான் இங்கே இது வரைக்கும் இந்த கேள்வி இங்கே கேட்குற அவன் இந்த இப்போ இவங்க டிபார்ட்மெண்ட்டு போகணும் கடத்தி இவங்க தான் பிடிக்கிறவங்க அங்கே போய் கேள்வியா கடத்திட்டு இருக்காங்க ஏன் பிடிக்கணும் அங்கே போய் கேள்வி போடுறவங்க நாங்கள் எங்கள்கிட்ட வந்து கேட்காத திருடுறதை கண்டுபிடிக்கணும் அவங்க இருக்காங்க நம்ம கிடையாது. அந்த மாதிரி இதுல வந்து இந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா ஒருத்தன் வெளியிலேருந்து ஒரு ஆடு இது மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் மாதிரி ஒருத்தன் போடுறாங்க. அவன் வந்து என்ன பண்றாங்க நடக்கக்கூடிய அநியாயங்கள்லாம் பார்க்குறான். அவனுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா நியாய அநியாயத்தை வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி பண்ணிக்கிறான்.
என்னது அநியாயம்னா அநியாயம் அவ்வளவுதான். யார் பண்றாங்கிறத பத்தி அவனுக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி இல்ல. முதலாளி தப்பி அது மாதிரி இருக்க முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். முதலாளிக்கு என்ன பண்றான், அவன் வேலை செய்யணும் அநியாயம் பண்ணக்கூடாது. ஆனா அவன் அநியாயம் பண்ணலாம்னு ஒரு லாஜிக் இருக்குல்ல, அதான அவன் லாஜிக்கா. அது இந்த மாதிரி தெரியல என்ன பண்றான். போய் பெரிய வண்ண மாதிரி அவன் தப்பி சொல்றான் அவனர்ட்ட இதெல்லாம் நடக்குது. அப்ப அந்த முதலாளி என்ன கேட்கிற தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அந்த லைன். என்ன சொல்றாருன்னா, முதலாளிக்கு யாரெல்லாம் துரோகம் பண்றான் கண்டுபிடுறான்னா, முதலாளி என்ன துரோகம் பண்றான் போய் கண்டுபிடிக்கிறாரு அவனை போட்டிருக்கீங்கிற பாருங்க. போனவன் கேரிய அவனுக்கு அன்னைக்குதான் புரியுது உலகம்னா எப்படி இயங்கணும், நம்ம எப்படி வேலை செய்யணும். அன்னும் நல்ல வேலை இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதான் அந்த வேலையை விட்டுருக்கணும் அவன் இல்லையா. அந்த மாதிரி ஒரு அது மாதிரி ஒரு ஒரு கதை. இன்னொரு கதை பாத்தீங்கன்னா வயசுன்னு ஒண்ணு, அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த கதை. என்ன அப்படின்னு ஒரு டெப்ரிவேஷன். இப்ப ஐயா பேசும்போது சொன்னாங்க, நாங்க நம்ம பிளஸ் டூ படிக்கிற வரைக்கும் நம்ம காலைல செருப்பே போடல. இந்த கதையை செருப்பு படி, ஒருத்தட்ட செருப்பு இருக்கு இன்னொரு கண்ட செருப்பு இல்ல. செருப்பு இல்ல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவா போவார். இவனே ரொம்ப சண்டை போட்டு தான் வாங்கிருக்கான் அவங்க செருப்பு. செருப்பு இல்ல அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னாக்க, தென்னா வீட்டுக்கு அவனுக்கு 2 கிலோமீட்டர் வரணும் ஸ்கூலுக்கு போறானா, ஒரு பெரிய தெட்டு ரெட்டு வரான் இவன் வீட்டுக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து இவன் வாங்கிற ஜெஸ்ட் நல்லா செருப்பு நான் ஒரு நாளைக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் கொடுத்தாக்க, இவன் அதை போட்டுட்டு அவன் நடக்கிறான் இவன் வருங்க அவன் நடக்கிறான் பள்ளிக்கூடத்துக்கு. அங்க போயிட்டு பகல் ஃபுல்லா பள்ளிக்கூடத்துல செருப்பே கலட்டுறது இல்ல, அந்த செருப்போடய இருக்கான். திரும்ப மறுபடியும் இவனை கொண்டு வீட்டுல விட்டு செருப்பை கொடுத்துட்டு போயிடுவான். இது தினம் நடந்துகிட்டே இருக்கு நடந்துட்டேன். இப்ப கூட இருக்க சொல்றான், என்னடா உன் செருப்பு போட்டாங்கன்னு வெறுநாள் நடந்துட்டு இருக்க. உன்னை கேட்கறது ரொம்ப கூச்சமா இருக்கா, அவன்கிட்ட எப்படி கேட்கறான் அவன் இல்லைங்க நான் பாவம் அவன் போட்டு நடக்கட்டும் போ அப்படின்னு சொன்னாக்க, கடைசியில பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கதை வந்து செருப்பு பத்தி இல்லை, கடைசியில ஒரு ட்விஸ்ட் ஒரு வழக்கம் போல ஒன்று வைக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் வந்து பாக்குறாரு, பார்த்தா வந்து என்ன பண்றாங்க நீங்களா இருக்க அப்படின்னு கேட்கிறான். இங்க ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் வந்து செருப்பு நம்பர்லயே செருப்பு கடையிலே சூப்பர்வைசராக இருக்கேன். எங்கடா அது எப்படி அதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டேன். நான் வந்து இது மாதிரி திருவிருத்தப்படியில் போய் கத்துக்கிட்டா ஜெயிலுக்கு போயிருந்தேன். நான் ஜெயிலுக்கு எடுத்துக்கலாம் வர ஏன்னா ஜெயிலுக்கு போனேன் அப்படின்னா, நான் நாளைக்கு வந்து கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, எனக்கு அப்பா இல்லைன்னு உனக்கு தெரியும், எங்கள் அம்மா மட்டும்தான், எங்கள் அம்மா கரெக்டாக வேலைக்கு போவோம். ஒரு நாள் நான் இங்கே வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போனாக்க எங்கள் அம்மா உள்ளே வந்து கதை சாப்பிட்ருக்கு, வெளியில் பார்த்தா அவர் செருப்பு கிடந்தது, அது மேஸ்திரியோட செருப்பு. கதை வந்துட்டு அவர் வந்தால் தலையை குனிஞ்சிட்டு அவர் போயிட்டார். நான் உள்ளே போனேன் எங்கள் அம்மா தலையை குனிஞ்சிட்டு அழுது. அப்ப என்ன பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குட்ட உணர்வு. அடுத்த லைன்லதான் மூணு முக்கியமான லைன். என்ன சொல்றான் அப்படின்னா, அங்க என்ன கத்தி எடுத்தேன் குடிஞ்சது வேலையை ஒரே கத்தி ஒண்ணு கட்டின கட்டினா செத்து போச்சு. எனக்கு வந்து சீர்திருத்த பள்ளியில போட்டாங்க, எங்க அம்மாவுக்கு ஒரு மனசு இருந்தது, எங்க அம்மாவுக்கு ஒரு உடல் இருந்ததுங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது அந்த ஒரு லைன் தான் எப்படி அப்படின்னா, செருப்பை பத்தி எழுதி அவள் தான் எனக்கு தெரியல. செருப்புல செருப்பு போட்டு போனா அந்த எழுதலாம்ல, அதை பத்தி அவ்வளவு நேரம் கதை எழுதி கடைசியில் ரெண்டாம் நேரம் கதையை முடிச்சுட்டு போயிருக்காரு. என்ன அப்ப பார்த்தோம்னா அந்த லைனை படிச்சோம்னாக்க அப்படியே நமக்கு போய் திருத்து போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தங்க வந்து அவனுடைய செருப்பு அவன் காலுக்கு உண்டான செருப்பு இல்லைங்கிறது அவனுக்கு அவ்வளவு புரிஞ்சிருக்கு. புரிஞ்சுட்டு இன்னொருத்தன் செருப்பு போட்டுக்கிற அளவுக்கு அவன் போறான். ஆனா அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி, அம்மா அப்பா இல்லை நம்ம அம்மா தனியா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மனசு இருக்கு உடல் இருக்கு அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியலையே அப்படிங்கிறது வந்து அதுதான் அந்த வயசு. அப்ப அவனே சொல்றான் என்னன்னா, எனக்கு அந்த வயசு ரா இப்ப புரியுதுன்னு அதையும் சொல்றான். அந்த காலத்துக்கேற்ற அந்த பொறிகள் வருது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுவும் அதனுடைய எதிர்வினையும் அப்படிங்கிறது அந்த கதை. அது வந்து அந்த ஒரு லைன் வந்து நம்ம அப்படியே சிலுப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மரப்பெட்டி கனவு. அது அவனுடைய கதாநாயகன் வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, பயங்கரமான ஆபரேட்டரா இருக்கான். என்ன ஆபரேட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருவிழா நடக்குது, திருவிழா நடக்கும்போது அதில் வந்து ஒரு கூத்து அதாவது ஒரு ட்ராமா போடணும். ட்ராமா போடும்போது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவர் ஊர் பெரிய பெரியவர் இருக்காரு, அவர் அந்த ஊர் பெரிய மனுஷனா, அவர் யாரோ ஊர் தலைவர் ஏதோ ஒருத்தர் அவர் இருக்காரு. அப்போ என்னடா பண்ண போறோம் நம்ம அப்படின்னு கேட்டோம்னாக்கா, எவனோ ஒருத்தன் ஒரு சத்தம் கேட்குது, நாங்கள் ட்ராமா போட போகிறோம். ட்ராமா இருந்தால் என்னடா ட்ராமா போட போறீங்கன்னா அது ஒரு பேர் வைக்கிறாங்க. பேர் வச்சு அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ இருக்க 4 முக்கியமான தமிழ் படங்கள் இருக்குது, பழைய காலத்து படங்கள், அதில் இருந்து வரலாற்று படங்கள், அதில் இருந்து சேர்த்து கலந்து அவரை கதையை சொல்கிறாங்க. கதையை சொன்னோன்னா, சரி ஓகே பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. அப்புறம் அது திரைக்கதை உருவாகுது. உருவாகும் போது வீராயத்தில் சொல்லிட்டாங்க, அவ்வளோ திட்டப்பட்டா அது வருது. வரும்பொழுது அந்த கதையை வந்து விரிவாக்கணும், ஏன்னா அது 2 மணி நேரம் அப்போனா விடிய விடிய நடக்கணும்ல ட்ராமா, அவ்வளோதான் நடத்தாத்தையும் ஓரளவுக்காக நடத்தணும், ஒரு 3-4 மணி நேரம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இருக்கிற ஒரு கலை கதைக்கு வந்து என்ன செய்யணும், ஃப்ளஷ் சேர்த்து கேட்போம். இந்த ஃப்ளஷ் சேர்க்கிற இடத்துல தான் அவன் வர்றான். எப்படி வரான்னு கேட்டிங்கன்னா, அந்த நாயகன் எப்படி வரான்னு கேட்டிங்கனாக்கா, அதில் வந்து ஒரு தமாஷ் பண்ணுவாங்கள ஒரு சீன் முடிஞ்ச அடுத்த சீன் வரும்பொழுது, இந்த சீனுக்கான அடுத்த சீனுக்கு உண்டான கனெக்டிவிட்டியை கொடுக்கறதுக்கும் அதை ஜோக்கடிச்சு போகிறதுக்கும் ஒரு வருவான். அந்த ரோல் தான் அவனுக்கு கிடைக்குது ஆரம்பத்தில்.
அதுக்கு வரும்போது அவனுடைய வந்து எப்படி அந்த சூழ்நிலைகளை அவன் பயன்படுத்திட்டு போறான்னு பார்த்தீங்கன்னாக்க, யார் கதாநாயகன் அவருக்கு தயாராக இருக்கானோ அவன் வந்து ரிகர்சலுக்கும் வர்றதில்லை, வசனத்தையும் படிக்கிறதில்ல. ஆனால் அவங்க வந்து ரிகர்சல் போயிட்டே இருக்கு. ராமா போட வேண்டிய ராத்திரி வருது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனை ஆளை காணும். வேற யார் இக்கிறவன் அடிக்குமோ அவனை காணும். ஏன்னா ஜோரம் வந்துச்சு, அவன் படுத்திருக்கான். அப்போ இந்த பெரிய மந்திரத்தை போய் சொல்றானுங்க என்னன்ட்டு, இந்த மாதிரி அவங்க காண என்னையா பண்ணுறது அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது இப்போ ட்ராமாலனே ஊழலாம் காரி போன என்னடா பண்ணுறது அப்படின்னாக்க, அவர் சொல்றாங்க வேற யாருக்காவது பண்ண முடியுமாடா, அவன் அவன் பசங்க தான் யாரும் தெரியுமா கேட்டா, இந்த காம்படிஷன் வந்தா முடியல உள்ள அவன் அவன் வந்து அது ரெடி ஆகும் என்னன்ட்டு அவனு சொல்றானுங்க, அவனுக்கு தெரியும் அவன் நடிப்பான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஸ்டேஜில் வந்து என்னது காமெடி ஹீரோவா அவனை வேஷம் கட்டிக்கிட்டு ஆடுறான். ஏன்னா அவன் ரொம்ப பியூனியா இருப்பான், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். அப்போ என்ன பண்ணுன்னா பேட்லாம் வச்சு கட்டிக்கிட்டு அவனை பெரிய ஹீரோ மாதிரி காட்டுறது இல்லை படம் பண்ணிடுறான். ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு அதில் வில்லன் நடிக்க வேண்டியவர் காமிக்கிங்களா, அவர் பாட்டை அடிச்சு கூப்பிடிக்கப்படுத்துறான். சரி இல்லை வில்லன் என்ன பண்ணுறது, உடனே அவங்க வந்து சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு பெரிய பொட்டி இருக்கு, அதை பொட்டி எடுத்துகிட்டு இருக்கிற சொல்லி அவன் வந்து ஏதோ மந்திரக்காரன் போட்டு வந்து இந்த ஹீரோ வந்து என்ன பண்ணிடுறாங்க, இந்த வில்லனை வந்து மந்திரம் போட்டு அவனை அடக்கி வச்சிருக்கான் மயக்கம் போட வச்சுட்டான். ஒரு கதையை ஸ்டேஜ்லேயே சொல்லி ஒரு பொட்டியை போட்டு அவனுக்கு உள்ள படுக்க போட்டுறாங்க, போட்டு கதை இழுத்து காட்டுறாங்க. பொட்டி தீட்டு போடுறாங்கன்னு தீட்டு போயிடுறாங்க, இல்லை பொட்டி தீட்டு பொட்டி ஸ்டேஜ்லேயே இருக்கு. ஸ்டில்லாம் முடிய போது எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சது முடிஞ்சோன்னு அந்த ஊர் பெரிய மனுஷன் சொல்றாரு, ஏ பொட்டிக்குள்ள கண்டா மூத்த அடிச்சு எடுத்துட்டு போயிட போறாங்க. இல்லை இல்லை முதல் சீன் முடிஞ்சு ஸ்க்ரீன் போட்டோடனே அவனை தூக்கி வெளில போட்டோம், அவன் பின்னாடி கிடக்கான். இதுமாதிரி வெறும் பொட்டி தான். கடைசியில் பார்த்தா இங்கே வந்து சென்னைக்கே இங்கே வந்து ஒரு இந்த படம் பார்க்குறான், ஆங்கில படம் ஹிச்காக் படம் பார்க்குறான். ஹிச்காக் படம்னா ஹிச்காக் படம் பார்த்துட்டு அப்போ தான் அவனுக்கு தெரியுது நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முடியெல்லாம் பண்ணிட்டோம். அப்போ அவன் என்ன ஆயிருந்தா யோசிச்சு பாருங்க, இவர் பத்து பதினஞ்சு வருஷமா சினிமா துறையில முயற்சி பண்ணிட்டு இருக்காராம், கொஞ்சம் அவனை மாதிரி கொஞ்சம் கூட்டமா இருக்கீங்க, இவர் நீங்க ஒரு ஆள் ஆகாம இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த தகவல்னு ஒரு இது, அதுல வந்து இந்த இப்ப தற்காலத்துல இருக்கக்கூடிய இந்த கண்காணிப்பு அமைப்பு இருக்குல்ல, அது நீங்க என்ன பண்ணீங்களும் நீங்க கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படிங்கிறதுக்குள்ள, அதாவது அவர் வந்து உங்களை நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஒரு இதில் சொன்னாங்க என்ன, உங்களுடைய அடையாளம் வந்து அரசு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் கண்காணிக்கிறாங்க இல்லையா, தொடர்ந்து எல்லாத்தையும் கண்காணிக்கிறாங்க. இப்போ நான் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு நினச்சாங்கன்னா கண்டுபிடிக்கணும்னு உடனே கண்டுபிடிச்சிருக்கேன், என் மொபைலை வச்சோ அதை நான் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய லாகை வச்சோ என் கார் எங்கெல்லாம் பார்த்தேன்ற வந்து இந்த லெட்டர் ரெக்கார்டை வச்சு இப்போ நிறைய பேரும் அப்படின்னா கண்டுபிடிக்கிறீங்க. ஏன்னா சீன் போது வச்சு படத்தை எடுத்து பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க, இவங்களே கேமரா எடுத்து பார்த்த மாதிரி அப்படியே எல்லாத்தையும் மேப் பண்ணுறாங்க, மேப் பண்ணாங்கன்னா எல்லாம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி அந்த கதையை வந்து தகவலில் வந்து அதில் வந்து அது ரொம்ப துல்லியமாக வந்து அந்த கதையில் இருக்கிறேன். அதில் வந்து அந்த முருகன் வந்து இந்த தற்கால அவலம் இருக்குல்ல அந்த இன்ஃபர்மேஷன் அதில் வச்சு அந்த சக்கரத்தில் மாட்டிக்கிட்டாவை எப்படி நசுக்கப்படுறான் அப்படிங்கிறது ரொம்ப இல்லை. ஒரு கதை என்ன தெரியுமா, அவன் ஃபேக்ட்ரியில் ஒரு க்ளீனிங் வேலை பார்க்குறான் பாவம், ஒரு மல்டிநேஷ்னலாக இருக்குது அந்த கதை. அதில் அவருடைய காம்படிட்டர் இருக்காங்கள அந்த கம்பெனியுடைய காம்படிட்டர், அவருக்கு வந்து இவங்களுடைய பிட்டெல்லாம் இருக்கு பாருங்க, கான்ட்ராக்டுக்கு பிட் பண்ணுவாங்களா, பிட் பண்ணும்போது அவனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகுது எப்படா போகுதுன்னு பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ஜெர்மனியில் உட்காந்து பண்ணி பார்த்தா அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா, குப்பை தொடங்கி காலையில் போய் இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்லாம் வரதுக்கு முன்னாடி டேபிள்லாம் தொடச்சு அங்கே இருக்க பேப்பர்லாம் ஒழுங்கு போகணும், அதில் ஒரு குப்பை பேப்பர் இருக்குது. அது எதுக்கு தான் விளையாட்டு என்ன பண்ணுவாங்க, ஜனதையாக பார்க்குறான் ஒரு பையன் சைக்கிள் கையை விட்டுட்டு ஓட்டிட்டு வரான், அவனுக்கு அதிர்ச்சி கொடுக்கணும் என்ன பண்ணுறான், இந்த பேப்பரை பாலை விட்டு ஜன நந்திக்கு போடுறான் நம்ம மேலே. அவன் பயந்து போய் இன்னும் திடீர்னு ஒரு இது வந்து இருக்குது நம்ம மேலே படுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் ஓடி போயிடறான். ஒரு சமயம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி 2 தடவை 3 தடவை பண்ணும்போது இந்த கேமரா வரைக்கும் பார்த்துட்டே இருக்கு, அதை பார்த்த ரெக்கார்டிங்களையும் ஜெர்மனியில் பார்க்குறான், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறான், எவன் வர்றான் ஆஃபீஸ்க்கு என்னென்ன பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா இவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்துறாங்க, என்னென்ன இவன் தான் சார் வந்து வெப்பன் சப்ளையர்னு சொன்னாலும் நம்ம பத்தி விரும்ப அது மாதிரி இவன் தான் வெப்பன் சப்ளையர்னு சொல்லி அதை உள்ளே கொடுத்துறாங்க. அப்போது நமக்கு இப்போ ஆஃபீஸில் இந்த கேமரா பார்த்தாலே பயமாக இருக்குது. நானே இப்போ சிகரெட் குடிக்கவே தெரியுமா, இந்த ஆஃபீஸுக்கு போனதுலேருந்து ஏன் முடிக்கிறீங்க, எங்கே போய் குடிக்கிறது, எங்கே பார்த்தாலும் கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு, ஏன்னா தனியாக முடிச்சதுன்னு அதை விட்டாச்சு. அடுத்தது வந்து இந்த தற்காலத்தில் இருக்கக்கூடிய பெரும் அவலம் இருக்குல்ல, அந்த ஏழ்மையும் அது இல்லாமல் பெற்றோர்கள் இல்லாமல் தாய் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைகளுடைய அவலம் அப்படிங்கிறது வந்து மணமகள்னு ஒரு ஒரு கதை. அந்த கதையில் வந்து ஒரு திருமணம் நடக்குது, அந்த மனம் அந்த மனப்பெண்ணுடைய அவஸ்தை என்னன்னா ரொம்ப எனக்கு அது படித்து பார்த்து ரொம்ப கவித்தாக இருக்குது. இப்போல்லாம் என்னென்னலாம் கேள்வி வைக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மனப்பெண்கள்லாம் வந்து என்ன அது என்னெல்லாம் கேள்வி வைக்கிறாங்கன்னு, பாவம் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய அவலமாக இருந்ததுன்னு வச்சு பாருங்களேன். அது நைட்டு ஃபுல்லாக என்ன யோசிச்சுட்டு இருக்குங்களா, நான் 3-4 பேர் வந்து மாப்பிள்ள பார்த்து போனாங்க, இல்லை எந்த மாப்பிள்ளை நமக்கு காரி கட்ட போகிறான்னு யோசிச்சு தான் கதையை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையினுடைய சக்கரம் அதை போட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவர் அந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்கிறாரு என்ன சொல்கிறான்னா,
எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த பெண் பாக்குறத வந்து அவங்க எதுக்கா எந்த அளவுக்கு அவங்க இதாயிட்டாங்க சீன் ஆயிட்டாங்க பாத்தீங்கன்னா, பெண் பாக்குறதுக்கு உண்டான சம்பிரதாயம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பஜ்ஜி மாவுல பஜ்ஜி காய நினைச்சு பஜ்ஜி சட்டிக்குள்ள போடுற ரொட்டீன் இருக்குல்ல, அந்த ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது. அதனால என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரான் போறான் வரான் போறான் வரா நாளைக்கு கல்யாணம்ன்றாங்க, அந்த மூணு அந்த மாப்பிள நீங்க வந்தானா வந்தான்றாங்க, அவ யாருங்கிறத கேள்வி. கடைசி வரைக்கும் அதை நம்ம டிசைட் பண்ண தெரியவே இல்லை, மனநலத்தில் போய் உட்காந்து பசங்களும் தெரியல இருக்கு அந்த அதோட அந்த கதை நிற்கிது அப்படியே. அது வந்து கதையில என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த ஒரு சின்ன ஒரு சாப்பாட்டு கடை வைத்திருப்பவர்களுடைய ஒத்தாளா வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா தாய் இல்லாத ஒரு பொண்ணு அப்படின்னு சொன்னாக்க, அவருடைய வாழ்க்கையை வந்து எப்படி ஒரு சக்கரம் எப்படி அவர்களை வந்து நகர்த்தி கொண்டு போகும் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப பிரமாதமாக அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி ஒரு நிறைய அவர் இன்னொரு ஏழு கதை படிச்சேன், ஆனால் எல்லாத்தையும் சொல்றது டைம் இருக்காது, இந்த ரெண்டு மட்டும் சொல்லிடுறேன். ஒன்று வந்து நீங்கள் வந்து எனக்கு அதிகாரி சார்னு ஒரு கதை. இந்த அதிகாரி சார் எப்படி கேட்டீங்கன்னா, எனக்கு அந்த பேரை அந்த கதாநாயகன் பேர் தான் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. என்ன பஞ்சாபகேசன், பஞ்சாபகேசன்கிறது எங்கள் ஊரில் வைக்கிற பேர், பஞ்சாபகேசனா ஐந்து இல்லையா, பஞ்ச நதீஸ்வரர் கோயில் தான் திருவையாளர் கோயில் தான் பஞ்ச நதீஸ்வரர்ங்கிறது பஞ்சாபகேசன். அந்த பஞ்சாபகேசன் அங்கே இருக்க ஐயர்கள்லாம் நிறைய பேர் பேர் வச்சிருப்பாங்க, ஐயர்கள் மட்டும் எல்லாரும் வச்சிருப்பாங்க, நான் ப்ரிடாமினா ஐயர்கள் வச்சிருப்பாங்க. அந்த கதாநாயகன் பேர் பஞ்சாபகேசன். எனக்கு அதை படிச்சோம்னா, நான் ஊரில் சின்ன பிள்ளையா இருந்தது அகராறுலாம் போகும்போது ஐயர்கள் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் இருக்குல்ல அது ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு பேர் நாங்களாம் அங்கெல்லாம் என்ன சரியான பொட்ட அதிகாரம், நிறையா லேண்ட் வச்சிருக்கணும் அதிகாரம் பண்ணால் அது நிஜமான அதிகாரம், ஒன்றுமே லேண்ட் இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா. டீஜா கூட ஒரு கதை எழுதி பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சாப்பார் ஒரு சிறுகையில் ஒரு க அந்த ஆள் சின்ன உட்காந்துருப்பான், அந்த ஆள் காலிலேருந்து ஒரே அமட்டால் தான் போறேன் வரோம் தெருவில் போகிறோம் நல்லா எந்திரிச்சாப்பார் எந்திரிச்சாப்பார் இருக்கிறதுக்கு அப்புறம் டீஜா அதை சீனை காட்டுறாரு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் அந்த ஒரு டீ கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு பறப்பாங்க, ஏன்னா ரெண்டு காலம் கிடையாது இல்லையா. அந்த மாதிரி இந்த பஞ்சாபி இருக்காரு இவருக்கு, இந்த இவர் காலெலாம் இருக்கு. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளோ ஜகத் பண்ணுவார் ஊர் ஆஃபீஸ் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்கிறான், அந்த பிளேன்ல போகும்போது ஒன்று சாக மாட்டானாங்கிறான், காரை வந்து ஆக்சிடென்ட் ஆகி சாக மாட்டானாங்கிறான். அதில் ஒருத்தன் என்ன பெரிய ஆசைன்னா, இன்வால்வ் பண்ணுற ஜபர்ல அதிகாரத்தில் இருந்தாலும் உடலையாவது செருப்பாக வச்சுக்கணும், இருட்டிலே வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அது அவ்வளோ போவோம், அது மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது போகிறான். பின்னாடியே போய் கையில் அந்த அளவுக்கு வந்து தனியாக போயிட்டு இருக்கும்போது செருப்பை கழித்து அடிச்சுக்கணும்னு பார்க்குறான். செருப்பை கழித்தவங்களுக்கு என்னதுன்னு அவனுக்கு ஒரு தடுமாற்றம், அது என்ன தடுமாற்றம்னு புரியல, உடலியலான தடுமாற்றமா பிசிக்கலாகவே தடுமாற்றமா, கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துனாக்க அவனுக்கு மண்டை உடஞ்சி போகுது, மண்டை உடஞ்சதுக்கு அப்புறம் வாட்ச்மேனை கூப்பிட்டு அவனை அழைச்சிட்டு போவார். என்னடா வாட்ச்மேன் அவனை வேறு திட்டு திட்டிட்டு பார்க்கறவங்களும் திட்டுவார். திட்டிட்டு வீட்டுக்கு போனாக்க அவர் கொண்டாடி சொன்னான், என் செவிட பணமே என்ன ஏழு நேரமா கூப்பிட்டுருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க வாட்ச்மேனோட என்ன பேச்சு உனக்கு அப்படின்னு இந்தாவன் தான் இங்கே ஓடுறாரு. அவ்வளோதான் அவர் அதிகாரம், இங்கே அதிகாரம்னா இங்கே கேட்டுக்கு வெளியே தான், கேட்டுக்குள்ளே போனோம்னு என்ன செவிட்டு போடணும்னா கூட இந்தா வரேன்ட்டு போகிற அளவுக்கு அவர் அதிகாரம் நிற்கும். கடைசி கதை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, புரூஸ்லி தாத்தா. இந்த புரூஸ்லி தாத்தா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு விட வயசான விட, அவர் வந்து அந்த அவர்களுடைய அவலங்கள் இருக்குல்ல அது ரொம்ப துல்லிய ரொம்ப நுட்பமாக அவதானிக்க தெரிஞ்சார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் ஓய்வு தயாரிப்பு எடுத்து இந்த ஆள் மட்டும் இருக்காரு, இந்த பசங்க இருக்காங்க, அவன் தான் இங்கே சிட்டியில் இருக்கான் நம்ம வாங்கி இருக்கிற மாதிரி இருக்கிற நாளெல்லாம் வந்து அவனுக்கு எப்படா கொடுத்து இந்த ஆள் இப்போ மண்டை போடுவான் என் நாளத்தை வச்சுட்டு சிட்டியில் ஏதாவது ஃப்ளாட் மட்டும் வாங்கலாமான்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த ஊருக்கு வந்து ஒருத்தர் வராது, அந்த ஊர் பையன் இந்த நம்ம மாதிரி இங்கே சென்னையில் இருக்கானா வேறு ஏதாவது டவுனில் இருக்கான் போல் இருக்கு. அவன் பையனுக்கு லீவுன்னு குவார்ட்டர் லீவுக்கு ஹாஸ்டல் லீவுக்கு அனுப்பிச்சிருக்கான். திரும்ப கூப்பிட்றதுக்கு போகிறான், பொங்கல் ஒரு கூப்பிட்டு அவன் வந்து அவன்கிட்ட விசாரிக்கிறாரு, சரி இப்போ நான் வீட்டுக்கு போன வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை காலில் போய் கதையாக சொல்லிட்டு இருக்காரு. இதான் அவர் பையனுக்கு வந்து இவர் தான் ரொம்ப ஃப்ரெண்டு, என்ன இல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவனா இவன் வந்து ஒரு இவன் பெரிய புரூஸ்லி ஃபேன், இந்த சின்ன பையன் பத்தாவது படிக்கிற பையன் ஒரு இதை போட்டிருக்கான், என்னது ஒரு டிஷர்ட்லாம் போட்டிருக்கான் புரூஸ்லி போட்டு. அது யாரா இவன் அப்படின்னு அவன் புரூஸ்லினா அவர் புரூஸ்லேயே சொல்ல தெரியாது, வேற ஒன்று சொல்கிறாரு. சொன்னோன்னா எப்படா செத்து போகிறான்னு விஷம் வந்து கொண்டுட்டாங்க. அது ஒரு சில என்னென்ன எத்தனை பாம்பு கடிச்சிருக்கு தெரியுமா, பாம்பு தண்டா செத்துவோம் அவங்களாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாரு. இப்படியாக கதையாக விடுறாரு, அதே விட்டாங்க இந்த மாதிரி இவன் வந்தவனும் அப்படி கதையெல்லாம் சொல்கிறாரு. சொல்லும்போது அந்த தாத்தா பையனோட தாத்தா இருக்காரு, அவர் சொல்கிறார் மருமலை கூட்டு ஒரு தொம்பு கூழ் கூட அவனுக்கு எவ்வளோ நேரம் தான் பேசுவான் பாவம், இவ்வளோதான் கதை. அப்போ இந்த விடோருக்கு என்ன மாதிரி ஒரு கஷ்டம் பாருங்க, அது ஒரு இடத்துல சொல் அந்த அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, கொண்டாடி செத்து பத்து நிமிஷம் அவர் ஆம்பளை இருக்கக்கூடாது, கதையை மொத்த கதையும் அவ்வளோதான். இப்படியாக இவர் இவர் இது இன்னும் நாலஞ்சு கதை படித்தேன், ஆனால் அதுக்கப்புறம் இப்போ சொன்ன நேரம் ஆகிட்டே இருக்கும். இப்படி இந்த கதைகள் எல்லாம் எப்படி செல்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப துல்லியமான ஒரு அவதானிப்பு,
நம்ம மருத்துவர் பேசும்போது சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கால்கள் அந்த ஊரில் தான் இருந்துட்டு எல்லா கால்களும் அப்படிதான் இருக்கு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு அது என்றைக்கு மறந்துடுறோமோ அதுக்கப்புறம் நமக்கு நம்மளுடைய புரிதப்பட்டுல. அதுதான் கேம்பஸ் மாடல் கேம்பஸ் மாதிரி நமக்கு என்ன இப்போ இப்போ வரைக்கும் நான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பல இதுகள் படும்போது என்னன்னு அதை ஃபிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். நான் ஒரிஜினலாக என்னத்தை புரிஞ்சுட்டு அதுலேருந்து அந்த புரிதல் அப்படியே இருக்கிறது இல்லை. அந்த புரிதல் என்ன செய்யும் கேட்டீங்கன்னாக்கா மாறிக்கிட்டே இருக்கும், புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பையனுக்கு மாறிக்கிட்டீங்களா, 15 வயசுல அம்மா காலத்தை வெட்டுறான், ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, இப்போ தான் புரியல. அந்த மாதிரி நம்மளுடைய புரிதல் என்ன ஆகுதுன்னா, நம்ம படிக்க படிக்க இந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்க பார்க்க இந்த மாதிரி இல்லை தகவல் அந்த மாதிரி விஷயங்கள் எழுத எழுத நமக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நமக்கும் புரிதலுக்கு மாறிக்கொண்டே வருகிறேன். அது நல்லதாக கெட்டதாக எனக்கு தெரியாது, நல்லதாக இருக்கும் வரைக்கும் நம்ம தப்பிச்சோம், கெட்டதாக போகாத வரைக்கும் நம்மளை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன்.